சார் எதுவும் சொல்ல வேணாம் சார், பட் சொல்லாமல் என்னால் இருக்க முடியாது. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு வந்ததுலேருந்து உறுத்திட்டே இருக்குங்க. ஏன்னா ரொம்ப அழகாக கார்ஜியஸாக ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க, சாரோட பொண்ணுங்க தான். ஸோ அவங்க ரெண்டு பேரையும் நான் வந்து ஸ்டேஜுக்கு வந்து வெல்கம் பண்ணுறேன். மித்ரா பாலா அண்ட் ருத்ரா பாலா, கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு தேம். பாத்து பாத்து மீனோ, பா பா. ஸோ சார் இப்போ கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. எஸ் எஸ், இவரை பற்றி நிறைய சொல்லலாங்க. ஏன்னா பிகாஸ் சன் டிவியில் எங்களுக்குலாம் பயங்கர இன்ஸ்பிரேஷன்னா இவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் விஜய்வா கெரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணார். அண்ட் ஆஃப்டர் தட் அதை தொடர்ந்து 2006 டிஷ்யூங்கிற ஃபியூச்சர் ஃபிலிம் வந்து ஆக்டராக வந்து பண்ணினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் வந்து நிறைய சீரியல்ஸ் வந்துச்சுங்க, நிறைய இருக்குது. பட் அதில் வந்து காதலிக்க நேரம் இல்லை அந்த சீரியல் இன்னமும் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த சாங் வந்து இன்னமும் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. ஸோ இவர் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக அழகாக இருப்பாங்க, நானே ரசிச்சிருக்கேன். அண்ட் ரொம்ப பிடிச்ச ஹீரோ. அண்ட் அதை தொடர்ந்து ஒரு ஆங்கராக இருந்து நம்ம கெரியர் ஒரு ஆக்டராக ரீச் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, நிறைய பேர் இருக்காங்க இப்போ வளர்ந்தவங்க. அதில் வந்து கண்டிப்பாக பிரஜன் சார் வந்து ரீச் பண்ணுவார். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், அதுக்கான எக்ஸாம்பிளும் இவர் தாங்க. இவரோட அப்கமிங் மூவிஸ் இப்போ ஏராளமாக இருக்குது. அண்ட் இளையராஜா சார் மியூசிக்கில் லவ் ஸ்டோரி நினைவெல்லாம் நீயடா அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அக்கு படம் அண்ட் தரைப்படை ஆக்ஷன் மூவி அதுவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் 5 மூவிஸ் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது ரிலீஸ்க்காக. அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் நம்ம படத்தோட அக்கு படத்தோட ஹீரோ, ஹேண்ட்ஸம் ஹீரோ பிரஜன் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். நேரக்குறைவு, கடைசியாக முடிச்சு விடணும், கோத்து விட்டாங்க. மேடல் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் பெரிய கூடான கூடி நன்றிகள். ஸ்ரீநாத் சவுந்தர், சிவகுமார் சார் எல்லாருமே ஒரு முக்கியமான வேலையை தான் போயிருக்காங்க. இவ்வளோலாம் பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பெரிய படமாக இருந்தால் கரெக்டான எல்லாம் அசம்பிள் பண்ண டைமில் எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஸோ அதனால் வந்து அதனால நான் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ், நம்ம என்ன தான் பக்கம் ஆர்கனைஸ் பண்ணாலும் நம்ம கைமீறி சில விஷயங்கள் போகும். ஆனால் சிறப்பாக சம்பவம் நடக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக. ஸோ முதல்ல வந்து தேசிய விருது பெற்ற எல்லா நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே என்னோடய எங்கள் டீம் சார்பாக பெரிய நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தனித்தனியாக நம்ம வந்து சவுத்து நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் இல்லாமல் சினிமாவை பிரித்து பிரித்து பார்க்காம எல்லாருமே ஈவனாக பார்த்துட்ருக்கோம். RRR வந்திருக்கு, கனடா படம், KGF, காந்தாரா, இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் மலையாள படங்கள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, நம்ம ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். இந்த போட்டி ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே சேர்ந்து ஒரு விஷயமாக போராடி ஒரு அவார்டு அடிச்சிருக்கோன்ற மாதிரி நம்ம கேட்டகரிஸாக நம்ம பண்ணலாம். இந்தந்த லாங்குவேஜ் பிரித்து பார்க்க வேண்டாம். ஸோ இன்றைக்கி அக்கா ஆடியோ லஞ்சு நீங்களாம் வந்திருக்கீங்க. ஸோ டைரக்டர் சார் சொன்ன மாதிரி, சாலன் சார் சொன்ன மாதிரி பெரிய போராட்டத்துக்கப்புறம் ஒரு படம் பண்ணியிருக்காரு. நமக்கு போராட்டம் புதுசு கிடையாது, நம்ம இப்போ நிறைய பார்த்துருக்கோம். அதனால் எந்த ஒரு விஷயமும் நீங்கள் ஜீவா சொன்ன மாதிரி எந்த விஷயமும் நீங்கள் வந்து போராடணும் துணிந்து நம்ம இறங்கியிருக்கோம். எதையும் நேசித்து விருப்பப்பட்டு பொய் சொல்லாமல் யார் வயிற்றில் அடிக்காமல் உண்மையாக இருந்தீங்கன்னா கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நம்ம இருக்க சினிமா அள்ளி கொடுக்கும், டவுட்டே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷன்றது, நாங்கள் ஆர்கூட் காலத்துலேருந்தே நண்பர்கள், நானும் மோகன்லாம் ஹை பிங்கி அவரியோ இப்படி கவுண்ட் பண்ணி சரடிப்பார்ல, இது மாதிரி மெசேஜ் பண்ண காலத்துலேருந்து நல்ல நண்பர்கள். ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்தோம். இன்றைக்கி மோகனோட வளர்ச்சி வேறு லெவலில் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவர் கையாலேருந்து எல்லார் கையாலேருந்து இந்த ஆடியோ லான்ச் நடக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க, ஜீவா வந்திருக்காரு, மெட்டல் செல் மாஸ்டர், ஸோ எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப சுருக்கிக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேசிய விருதுக்கு நிறைய படங்கள் போகுது, பெரிய படங்கள் போயிட்டுருக்கு. ஸோ சின்ன சின்ன தயாரிப்பாளர்கிட்டையும் நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன், அது சங்கமாக சேர்ந்து முடிவு பண்ணணும். இப்போது அவார்டுக்கெல்லாம் படங்கள் போகும்போது அவார்ட் கேட்டகரின்னு ஒன்று இருக்குது, 90 மினிட்ஸ் கட் பண்ணுவாங்க, பாட்டை தூக்கிடுவாங்க, இதுக்கு எடிட் பண்ணணும், இதுக்கு செலவு பண்ணி அனுப்பணும். ஸோ வர வர சின்ன படங்களும் அவார்டுக்கெல்லாம் போய் சேரும்போது அதோடய பிரதிபலம் நிச்சயமாக வந்து நல்ல படங்கள் தான் போய் சேரணும்னு இருக்குது. அது கண்டிப்பாக அந்த ஊதியம் கண்டிப்பாக ப்ரொடியூசருக்கு வந்து சேரும். இப்போது சினிமா பண்ணுறது ரொம்ப பாடாக இருக்குது. ஒரு காலத்தில் சினிமா பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு, படம் பண்ணுற ஈஸி, வியாபாரம் கஷ்டமாக இருந்துச்சு. ஃபைனலாக நல்ல படங்கள் ஓடும், நல்ல படங்கள் ஓட வைக்கிறதுக்காக தான் மீடியா நண்பர்கள் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க. இவ்வளோ தூரம் என் குடும்பத்துலேருந்து நானும் சரி, என் மனைவியும் சரி, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி 20 வருடங்களாக இருந்திருக்கோம் சினிமாவில். ஸோ என்னோடய வளர்ச்சிக்கு எல்லா பங்கிலும் நிச்சயமாக நீங்கள் இருந்திருக்கீங்க, நல்லா எழுதியிருக்கீங்க, ஊக்க வச்சுருக்கீங்க. அதே சப்போர்ட்டில், உங்கள் சப்போர்ட்டில் நான் ட்ராவல் பண்ணுறேன். நல்லது எழுதுங்க, தப்பாக இருந்தால் தப்பாக எழுதுங்க, தப்பே கிடையாது. நீங்கள் கரெக்டாக மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க நியாயமாக. ஸோ நேரம் குறைவானால நிறைய பேர் வந்திருக்காங்க. இது வரைக்கும் நான் கமிட்டான டைரக்டர்ஸ், திரைப்பட டைரக்டர் சார் வந்து ராம்பிரபா சார் வந்திருக்காரு. ஸோ என்னோடய வசந்த் சார், எல்லாருமே, வேல்முருகன் சார், எல்லாருமே,
நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், எல்லாரையும் ஒரே இடத்துல வர வைக்கணும். ஸோ நேரங்காலம் குறவனால எல்லாரையும் பேச வைக்க முடியல. ஸோ இதுதான் என் மனைவியால் வர முடியல, உடல்நலம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் என்னோட ரெண்டு குழந்தைங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன், ட்வின்ஸ் மித்ரபாலா ருத்ரபாலா. இதை விட பெரிய சந்தோஷம் யாருக்குமே கிடைக்காது வாழ்க்கையில். என்றைக்குமே தன் குடும்பம் ஸ்ட்ராங்காக இருந்தால்தான் அது எப்பேற்பட்ட மனுஷனால் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில். எனக்கு என் குடும்பம் கிடச்சிருக்கு. ஸோ குடிசைக்கு நான் அடிச்சிருவேன், டவுட் இல்லை. ஸோ இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பளித்து ரொம்ப நன்றி. இது ஒரு வோட் ஆஃப் தேங்க்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த ஆடியோ லான்ச் பண்ணிடுவோம். தேங்க்யூ.